வாழ்க வளமுடன் ஹாய் சகோஸ் இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா அத்தியாயம் பதினேழு முதன் முதலில் அந்நிய ஆண் ஒருவனுடன் காரில் தனியாக செல்வது வினையாவிற்கு அசௌகரியமாக இருந்தது அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்தாள் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்குள் சென்று காரை நிறுத்தினான் விஷ்ணு உள்ளே சென்றால் அந்த நேரத்தில் அங்கே அவ்வளவாக கூட்டம் இல்லை கார்னர் டேபிள் ஒன்றிற்கு அழைத்து சென்றவன் அவனுக்கு ஒரு நாற்காலியை கை காண்பித்து விட்டு தான் எதிரே சென்று அமர்ந்தான் இன்னைக்கு நீ அப்படிலாம் எதுவும் இல்ல சார் எது நல்ல கதையா இருக்கே எப்படிப்பட்ட சாப்பாட்டு ராமனா இருந்தாலும் கூட அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சில டிஷஸ் இருக்கும்ல உனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றியா உன்னை பார்த்தாலும் அப்படி எதுனாலும் சாப்பிடறவளா தெரியலையே என கேலி செய்தவன் சரி சொல்லு காரம் பிடிக்குமா இல்ல ஸ்வீட் பிடிக்குமா என்று கேட்டான் காரம் தான் பிடிக்கும் ஸ்வீட்டு ஜஸ்ட் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் அவ்வளவா பிடிக்காது ஓ உனக்கு ஏ டேஸ்ட் தானா என்ன தன் போக்கில் பேசியவன் ஓகே பர்த்டேங்கிறதுனால ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஸ்வீட் ஆர்டர் பண்ணிடலாம் என்ற மென் கார்டை எடுத்தான் குலாப் ஜாமுனோ கோபி மஞ்சூரியனும் ஆர்டர் பண்ணலாமா ஆ ஓகே சார் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவளுக்கு மிகவும் பிடித்த டிஷ்ஷே கோபி மஞ்சூரியன் தான் அப்பா அம்மாவோடு எப்பொழுது வெளியே சென்றாலும் அதை சாப்பிடாமல் வர மாட்டாள் விஷ்ணு அவளையே பார்த்தவன் என்ன வினையா எதுவும் முக்கியமான அசைன்மெண்டா என்று சீரியஸான குரலில் கேட்டான் சார் என்று விழித்தவளை கண்டு புன்னகைத்தவன் இல்ல ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கே அதான் கேட்டேன் என்று கண் சிமிட்டினான் இவளுக்கும் இதழ்கள் மலர ஓ சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி இருந்தேன் சார் என்று கதை விட்டாள் ஓஹோ அம்மா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இல்ல பாய் ஃப்ரெண்ட்ஸா அவனுடைய கேள்வியில் அதிர்ந்து போனவள் சார் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா சார் என்றாள் அவசரமாக தன்னை மீறி சிரித்து விட்டவன் அதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகிற பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது தப்பா என்ன அதுவும் இந்த காலத்துல எதுவும் ஒரு லிமிட்டோட இருக்க வரைக்கும் தப்புல என்று கண்கள் ஒளிர இலவச ஆலோசனை வழங்கவும் இவள் அமைதியாகிவிட்டாள் அதற்குள் விஷ்ணு ஆர்டர் செய்திருந்ததை ஒரு பேரர் கொண்டு வந்து வைத்துவிட்டு போனார் எடுத்துக்கோ வினையா என்று அவள் பக்கம் ஒரு பவுலை நகர்த்தியவன் தானும் ஒன்று எடுத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான் ஜாமூனை ஸ்பூனில் விண்டு வாயில் போட்டவாறு நிமிர்ந்தவன் எதிரில் இருந்த வினையாவின் செயலில் அவனையும் மீறி முறுவளித்தான் விஷ்ணுவை தவிர மற்ற எல்லாவற்றையும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் அவள் சாப்பிடுவதும் இயல்பாக இல்லை ஒருவித கூச்சத்துடன் அவன் புறம் விழிகளை திருப்பாமல் தயங்கி தயங்கி உண்டு கொண்டிருந்தாள் பெண்ணின் தயக்கமும் கூச்சமும் நாயகனுக்கு ரொம்பவே வேடிக்கையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது இதுவரை அவன் பார்த்த பெண்களில் அவள் வித்தியாசமாக தோன்றினாள் நாயகிக்கோ எப்படா சாப்பிட்டு முடிச்சு உன விட்டு கிளம்புவோம் என்றிருந்தது நாயி எப்படி இருக்க என்னால அவன்கிட்ட சாதாரணமா இயல்பா பழக முடியலையே கோயட் காலேஜ்ல படிச்சிருந்தாலும் உடன் பயின்ற பையன்களோட இலகவா பேசி பழகி இருந்தாலும் அவங்களோட நெருக்கமான நட்புல பழகாததான் இன்னைக்கு இவன் கூட தனிமையில வந்திருக்கிறது இவ்வளவு குச்சத்தை தருதோ என்று தனக்குள் குழம்பினாள் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் பாவம் பொண்ணு ரொம்பவே தவிக்கிறாளே நாமாத ஏதாவது பேச்சு கொடுத்து சகஜமாக்குவோம் என்று நேராக அமர்ந்தான் நீ ரொம்ப டைப் அவனியா வெளியாட்கள் யார்டையும் அவ்வளவா பேசி பழக்கம் இல்லையா உம் ஆமா அதோட யார் கூடவும் தனியா வெளியே போய் பழக்கம் என்றாள் தயக்கத்துடன் ஓ நான் வேற உன்ன ரொம்ப கம்பல் பண்ணி ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டேனே அங்க உனக்கு வசதியா இருக்கா எல்லாம் பரவாயில்லையா இல்ல ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா எதுவும் இஷ்யூஸ் இருந்தா சொல்லு உனக்கிட்ட பேசலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார் ஒரு சில விஷயங்கள்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டேன் எனக்கு இப்படித்தான் இருக்கணும்னா அப்படித்தான் இருக்கணும் அவளின் தென் ஓகே என சிரித்தபடி காலிஃப்ளவரை போர்க்கில் எடுத்து வாயில் போட்டான் விஷ்ணு நீ உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணாவினையா என்று பேசி வளர்த்தும் ஆர்வத்தில் இயல்பாக அவன் கேட்டுவிட ஆமா சார் என்ற பெண்ணின் முகம் அப்படியே வாடி போன வருஷம் நேரம் அப்பா அம்மாவோட எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் இந்த வருஷம் என் நிலைமை அப்படியே தலைகளா மாறிடுச்சு என்ன ஒரு நாள் தனியா விடுறதுக்கு அவ்வளவு யோசிச்சீங்களே இன்னைக்கு இந்த உலகத்துல மொத்தமா என்ன தனிமையில நிர்கதியா விட்டுட்டு போயிட்டீங்களே உள்ளம் அவர்களின் அருகாமையும் அரவணைப்பும் இப்பொழுதே வேண்டும் என சிறு பிள்ளையாய் பிடித்து அழுது சற்ற சூழ்நிலையை புரிந்து கொண்ட விஷ்ணு மடத்தனமா கேள்வி கேட்டு அவளுக்கு அவளோட இறந்து போன பெற்றோரை ஞாபகப்படுத்திட்டனே என்று வருந்தியவள் வேகமாக பேசை மாற்றினான் அப்புறம் என்ன ப்ரோக்ராம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தியே ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை சார் நேற்று லீவ்ல தான் வெளியே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அதான் ஜஸ்ட் பக்கத்தில் உள்ள ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம் உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன விஷ்ணு அடுத்து கேட்க நான் எதுவும் பிளான் பண்றது இல்லை சார் லைஃப் எப்படி போகுதோ அது கேட்ட மாதிரி என்னால் வரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் என்ற தோள்களை குலுக்கினாள் வினையா நான் அப்படி இல்லப்பா நான் நினைக்கிறத என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி ஜெயிக்க பாப்பேன் அப்படி நிறைய தடவை இருக்க அந்த விஷயத்துல நான் ரொம்ப பிடிவாதக்காரன் அதான் எனக்கே தெரியுமே சார் என்ன வேலைக்கு சேர சொன்னதுல இருந்து இப்ப இந்த ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்து வர எல்லாமே அப்படித்தானே நடந்திருக்கு என்றாள் வினயா பெரிந்த புன்னகையுடன் என்ன வாய் விட்டு அட்டகாசமாக நகைத்த விஷ்ணு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினா ஐம் ரியலி சாரிமா என் சுச்சுவேஷன் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சதே தவிர ஓன் நிலைமைய பத்தி நான் கொஞ்சமா யோசிக்கல என்றாள் உள்ளார்ந்த வருத்தத்துடன் அச்சிச்சோ நான் சும்மா உங்களை கிண்டல் பண்ணேன் சார் அதுக்கு எதுக்க சாரி நீங்க ஒண்ணு எனக்கு கெடுதல் எதுவும் பண்ணலையே என் திறமை கேத்த வேலைக்கும் நல்ல சம்பளமும் கொடுத்திருக்கீங்களே அப்புறம் என்ன என்று இயல்பாய் உருவளித்தாள் ரேலி என்ன வேந்தவன் தேங்க்யூ என்று தலை சாய்த்து புன்னகைத்தான் அதில் அவள் முகமும் மலர ஓ பேவரட் கலர்ஸ் என்ன என்று என்று சம்பந்தமே இல்லாமல் கேட்டான் அவன் ஒரு கணம் விழித்தவள் பிங்க் ப்ளூ அண்ட் பர்பிள் என்றாள் குழப்பத்துடன் இல்ல பாவம் நீ ரொம்ப போர் அடிச்சுட்டு இருந்தியா அதான் ஏதாவது பேச்சு கொடுப்போமே கேட்டுட்டு இருக்கேன் கலர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஆக்டர் என சிரித்தவள் என்னமோ என பேட்டி எடுக்கிற மாதிரி இருக்கு என்று கூறிவிட்டு ரஜினி விஜய் சூரியன் என்றாள் பொன் சிரிப்புடன் ஆமா பின்ன உன இன்டர்வியூ பண்ணாம தானே அப்பாயின் பண்ண சோ இப்போ ஒரு மினி இன்டர்வியூ என்று பொண்ணை கைத்தவன் அப்போ இவங்க படம் எது வந்தாலும் மிஸ் பண்ண மாட்டேன் என புரிவ நோ நோ அப்படிலாம் இல்ல அதிகமா மூவிஸ் போக மாட்டேன் அப்படி போனேன்னா அநேக படம் இவங்க படங்களா தான் இருக்கும் என்று தன் பிளேட்டில் இருந்த கடைசி காலிஃபிளவர் துண்டையும் எடுத்து வாயில் போட்டாள் வினியா வேற என்ன சாப்பிடற வினியா ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர் எனி ஐஸ்கிரீம்ஸ் என்று விசாரித்தவனிடம் வேகமாக மறுத்து தலையசித்தாள் அவள் வேண்டாம் இனிமேலும் பொறுமையை சோதிக்க விரும்பல என்று சிரித்த விஷ்ணு பேரர் கொண்டு வந்து வைத்த பில் பேடில் உணவிற்கான தொகையை பார்த்து வைத்துவிட்டு எழுந்தாள் வீட்டில் டிராப் பண்ணுகிறேன் என்றவரிடம் உறுதியாய் மறுத்துவிட்டு பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக் கொண்டாள் வினயா அவனுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் வீட்டு வாசலில் ரா பண்ணுவதை ஆனந்தி உதயா பார்த்துவிட்டால் அவ்வளவுதான் போட்டி எடுத்து விடுவார்கள் என்ற சிந்தனையில் மூழ்கி இருந்தவள் அவள் ஏற வேண்டிய பஸ் வரவும் வேகமாய் சென்று ஏறினாள் காலிங் பெல்லை அழுத்தவும் கதவை திறந்த ஆனந்தி ஏ சொன்னதை விட சீக்கிரம் வந்துட்ட என்று குதிரளித்தாள் அதான் வினயா எம்டி கிட்ட ஒன்னா பெர்மிஷன் கேட்டு வந்துட்டேன் ஆமா ரெண்டு பேர் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா உதயா என்ன எழுத போல இருக்கு ஆமா மூவி போயிட்டு அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு வந்து படுத்தவங்கதான் நீ வந்துதான் எழுப்புற என்றவள் ஆமா எம்டி என்ன யங் மேனா என்று கண் கேட்டாள் அப்படியே அடிச்சுனா பாரு லொன்னுடி உனக்கு அவரே பாவம் வயசானவரு என்று உதட்டை சொல்லித்தாள் அப்ப வேஸ்ட் என்று தலையை சேர்த்து விட்டு உதயாவை எழுப்ப சென்றாள் ஆனந்தி தனக்குள் கள்ளத்தனமாக சிரித்து கொண்டவள் நல்லவேளை விஷ்ணுவை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வரல என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டாள் குட் ஈவினிங் இப்பதான் வந்தியா என்று கை மறைவில் கொட்டாமி ஒன்றை விட்டபடி உதயா வந்தாள் உம் நல்ல தூக்க போல இருக்கு எஸ் சரி பேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ என்று தன் கையில் ஒரு கவரை கொடுத்தாள் இது ஆ சுடிதாரு அது தெரிந்து என்ன பள்ளை கடித்தவள் எதுக்கு இப்ப நீங்க என்று முறைத்தாள் உம் வேற எதுக்கு எல்லாம் வினையா குட்டி போட்டுக்கதா என்று கிண்டல் செய்தபடி அவளை தோளோடு அணைத்துக் கொண்டாள் ஆனந்தி நீங்களே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு ஏன் வீண் செலவு என்று வருந்தினாள் பெண் ஆமா பரதேவத ஊர்ல இருந்து வந்தா பணம் எடுக்காம வரணும் சுடிதார் வாங்க கூடாது ஏதோ சட்டம் இருக்கா என்ன என்று நக்கல் அடித்தாள் ஆனந்தி அவளை வினையா அலுப்புடன் பார்க்க அடடா வெட்டி பேச்சதுக்கு நீ போய் முதல்ல இந்த புது ரச போட்டுட்டு வர அவ்வளவுதான் போ அட போமா என்றாள் உதயா கையை நீட்டி ஜெயம் சதா பாணியில் அதில் சிரித்தபடி கவரை வாங்கிய வினயா உடை மாற்றிக்கொண்டு அங்கே அவளுக்கு பிடித்த நிறத்தில் இருந்த அந்த சுடிதார் அவள் மனதை ரொம்பவே கவர்ந்தது சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ற தோழிகளை அணைத்துக் கொண்டாள் வினையா அது யார் செலக்ஷனு சொமாவா என்று ஆனந்தி இல்லாத காலரை தூக்கி விட்டாள் அதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தவளை வினையா இங்கவா என்று அடுத்து அழைத்தாள் உதயா அருகில் சென்றால் கேக் ஒன்று டீப்பாய் வைக்கப்பட்டு அதை பேசக்கூடாது ஒழுங்கா கேண்டில் ஊதி அணைச்சிட்டு சீக்கிரம் கேக் கட் பண்ணி கொடு சாப்பிடணும் அவளின் அகற்றலில் இவள் மெழுகு வர்த்திகளை ஊதி அணைத்து கேக்கை கட் பண்ண ஆனந்தையும் உதயாவும் வாழ்த்து பாட்டு பாடி ஆளுக்கு ஒரு பக்கம் அவளுக்கு விட்டார்கள் இவளும் திரும்பி பதிலுக்கு இருவருக்கும் ஊட்டும் பொழுது சென்ற வருட பிறந்த நாளும் பெற்றவர்களின் நினைவும் எவ்வளவு தடுத்து வந்துவிட தன் கட்டுப்பாட்டை மீறி உடைந்து அழ ஆரம்பித்தாள் அதை கண்டு தாங்களும் கண் கலங்கியவர்கள் அவளை அணைத்து சமாதானப்படுத்தினர் என்னடாது நடந்தது நடந்து போச்சு மறக்க முடியாதான் அதையே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாம அப்பா அம்மா உடனே சந்தோஷமா இருந்த நினைவுகளை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா இரு என்று தேற்றினாள் ஆனந்தி ம் ஓரோட பெரிய மனுஷி சொன்னது புரிஞ்சுதா உனக்கு பர்த்டே பேபி அழாம இப்ப அழகா சிரிப்பாங்களா உம் என்றவளை தோளில் சாய்த்து கண்ணா தண்ணிய உதயா சரி சரி சீன மாத்து சீன மாத்து வா கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் என்று விரட்டினாள் நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி